அனைவருக்கும் வணக்கம். பகவத் மிஷனிலிருந்து சரவணன். என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? மண்ணோட விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். மண்ணோட விளையாடினவர்களும் மனுஷன் நல்லா இருந்தான், மண்ணை விட்டு போனான், நாசமாக போயிட்டான். அதனால் திரும்ப மண்ணோட இணைங்கன்னு உங்களை கூப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? மண்ணில் வந்து பாதம் பட்ட வரையிலும் நம்ம ஆரோக்கியம் அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அதை தான் வந்து எர்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி படித்தேன். அதோடைய விஷயத்தை புரிஞ்சுக்கும் போது எனக்கு மிகப்பெரிய வியப்பாக இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து இந்த இதுக்கு போடுவாங்க தெரியுமா, எக்ஸஸ் வோல்ட் வந்தால் அதுக்கு வந்து கறித்துண்டு அதெல்லாம் போட்டு எர்த்திங்னு ஒரு பாயிண்ட் போடுவாங்க. அந்த மாதிரி நம்மக்கிட்ட வர்ற நம்மளுடைய உடலும் வந்து ஒரு பெரிய கரண்ட் சப்ளையாக டெய்லி உற்பத்தியாகிற இடம் தான். இதில் வர்ற எல்லா விதமான எமோஷன்களும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிக்கிற ஒரே இடம் வந்து நம்ம பாதம் வந்து டைரெக்டாக எர்த்தில் மோதறா போல் மட்டும்தான் அது நிகழ முடியும். அதனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மனசில் ரொம்ப நெகட்டிவோட தூக்கம் வராமல் ரொம்ப டென்ஷனாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பலருக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி பல நாள் ஆராய்ச்சிக்கு அப்புறம் எர்த்திங் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை கிரியேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க, ரெண்டுக்கு ரெண்டு வந்து டைரெக்டான மண்ணில் வந்து ஒரு இன்ச்சுக்கு பள்ளம் எடுக்க சொல்கிறாங்க. வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டிலில் ஃபுல் தண்ணியில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பை போட்டு முழுக்க கரைச்சி விட்டு அந்த பள்ளம் முழுக்க தண்ணியை விட்டுட்டு நம்ம பாதம் நிலத்தில் அப்படியே ஊனி இருக்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வெவ்வேறு சூழ்நிலையில் நமக்கு வந்து ஏகப்பட்ட கரண்ட் உற்பத்தி ஆகுது. தேவையை விட தேவையில்லாதது கண்ணா பின்னான்னு உருவாகுது. அத்தனை கரண்ட்டும் வந்து இந்த மண்ணில் நாம் கால் வைக்கும்போது, கால் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, தலையிலிருந்து அத்தனையுமே அப்படியே வந்து சர்ன்னு சொல்லிட்டு பாதத்தை வந்து மண்ணில் வந்து இழுக்குது. இழுக்கும்போது தேவையில்லாத அத்தனை நெகட்டிவிட்டியும் வந்து நியூட்ரலைஸ் ஆகுது. நைட்டு படுத்தோடனே தன்னை மறந்து தூங்கிடுறோம். அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த மண்ணோட இணைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மண் என்ற பூதத்திற்கு ஓகே. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் சனி நீராடு, ஆண்கள் என்றால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஒரு மணி நேரம் நல்ல எண்ணெய் தேய்த்து குளித்தோம்னு வச்சுக்கிங்க, நம்ம உடல் வந்து வெப்பநிலையில் சமநிலைப்பட்டு ஆரோக்கியம் பெறும். அதே மாதிரி பெண்கள்னால் செவ்வாய் வெள்ளி இரு தினங்களும் அந்த மாதிரி அவங்க கரெக்டாக எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்கன்னா அவங்க உடல்நிலை நல்ல ஆரோக்கியம் பெறும். இதெல்லாம் நம்மளில் நம்ம முன்னோர்கள் பாட்டெல்லாம் கண்டுபிடிச்ச நல்ல விஷயம். இன்றைக்கி அதெல்லாம் செய்யாமல் தான் 18 வயசில் சொட்டையாக உளுந்து கிடக்கிறான். 18-20 வயசு பிள்ளைக்கு முன்னாடி முடியே இல்லை, முடி அப்படியே இருந்தால் துள்ளுன்றிருக்குது. ஒரு பிள்ளைக்காச்சும் இன்றைக்கி முடி வந்து பின்னாடி பெட்டக்ஸ் வரலில் நீட்டமாக இருக்கிற பிள்ளைங்க யாராவது இருக்கிறாங்களா? யாருக்குமே இல்லை. அதே மாதிரி எந்த பிள்ளைங்களை எடுத்தாலுமே கூட மென்சஸ் கம்ப்ளைண்ட்டு, இன்னும் கல்யாணமே ஆகலை, எப்படி அது குழந்தை பார்த்து நல்லபடியாக வளர்றது? இப்படி எல்லாமே கெடுத்து குட்டி சவர் ஆக்கி வச்சுருக்குறோம். மழை தண்ணியை சேகரித்து குடிக்கிற பழக்கத்தை செஞ்சுக்குங்க, அது நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை போடுறத ஒரு முழு நேர வேலையாக செஞ்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து அரி விளைஞ்சி வெத்தலை போட்டாக்கா கெடுதல்னு சொல்லி அதுக்கு ஒரு சொல்கிறான். இன்னும் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி உங்களுக்கு முற்றிலுமாக நீங்கணும்னா தாம்பூலம் தரித்தல் என்பது மிக மிக முக்கிய செயல். வெற்றிலை, நாட்டு சுண்ணாம்பு, பாக்கு. நமது முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் அல்ல. அவங்க செஞ்சு வச்சுக்கிற அத்தனை காரியத்துக்கு பின்னாடியுமே மிகப்பெரிய அறிவியல் இருக்குது. சரியாக புரிஞ்சிக்காதது நம்முடைய முட்டாள்தனமோ தானே தவிர அவர்களை முட்டாள் என்று எண்ணவே வேண்டாம். எதுக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செஞ்சுருக்கிறது ஒவ்வொருமே மிக சரியாக நேர்த்தியாக தான் செஞ்சுருக்கிறாங்க. நாம் தான் தெரிஞ்சிக்காமல் தப்பு பண்ணி குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கெல்லாம் விவசாயிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு 5-6 ஏக்கர் தோட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அவங்க யாரும் செருப்பு போடுறதில்லை. மண்ணில் தான் எப்படி பார்த்தாலும் வந்து அவங்கள அறியாமையே வந்து ஒரு 4-5 கிலோமீட்ரு எர்த்திங் அப்படின்னு மண்ணோட இணைஞ்சு நடக்கிற மண்ணோட இணையிற தன்மை வந்து அவங்களுக்கு ரெகுலராகவே இருந்துகிட்ருவோம். மேக்சிமம் எந்த விவசாயம் தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை சாப்பிட்டோம்னு எவனுமே கிடையாது. அவ்வளோ ஆரோக்கியத்தோடு தான் அவன் இருக்கிறான். ஆனால் இங்கே டவுனில் எல்லா ஆர்கானிக்கு நல்ல விஷயங்கள்லாம் வாங்கி செய்கிறோம், ஆனாலும் தூக்கம் வரல. எத்தனை வாட்டி விடியறதுக்குள்ளே 5-6 தடவை எழும்புறோம். என்ன இதில் எது ஆரோக்கியம்
அதனால் என்ன சொல்கிறேன்னா, இயற்கைக்கு திரும்புவதில் தான் நமக்கான ஆரோக்கியம். மண்ணோட இணைங்க, மகத்துவம் பெறுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதனால் என்னென்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மண்ணோட இறங்க, சின்ன பிள்ளையாகி விளையாடுங்க மண்ணில், உங்கள் மனசே இதம் ஆகிடும், லேஸ் ஆகிடும். அதனால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மண்ணோட இணைங்க, இயற்கையை நேசிங்க, இயற்கையாகவே மாறிப்போங்க, வாழ்க்கை சுகமாக இருக்கும். இதைத்தான் நான் சொல்லிக்க வர்ற முக்கியமான கருத்து.